மேற்பட்ட சிறுகோள்களை கண்டறிந்த பிரபலமான பெண் வானியலாளர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் கலிபோர்னியால ஃப்ரெட் ஃப்ரான்சிஸுக்கும் கே ஃப்ரான்சிஸுக்கும் மகளாக பிறக்கிறார் எலினோர் ஃப்ரான்சிஸ் ஹெலின் இவங்களுடைய ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க எலினோர் எஃப் சின்ன வயசில் ஒரு சாதாரணமான குழந்தை இல்லாமல் அசாதாரணமான குழந்தையாக இருந்திருக்கிறாங்க அதாவது மற்ற குழந்தைகள் மாதிரி சுறுசுறுப்பாக வெளியே போய் விளையாடாமல் வீட்டிலே நேரமும் முடங்கி இருந்திருக்கிறாங்க இதனால் எல்லினோர் எஃப்எலனுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்துருக்கிறாங்க அதாவது எலினோர் எஃப் எலனுக்கு உடல் நலம் சார்ந்த ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குதா அதை அவங்களால வெளியே சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாங்க இதன் காரணமாகவே எலினோர் எஃப்எல்எனுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசு வந்த பிறகும் கூட இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்திருக்காங்க இந்த ஒரு சூழல்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எலினோர் எஃப்எல்என் அவங்களுடைய அஞ்சாவது வயதில் போலியோனால் பாதிக்கப்பட்டுறாங்க அப்படி அவங்க பாதிக்கப்பட்ட பிறகு பெட்லேயே இப்போ கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது இது சில மாதங்கள் வரைக்குமே அப்படியே தொடருது இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து இவங்க பெட்லேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் இருந்தது இதன் காரணமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நோய்கள் எல்லாம் கடந்து தான் எலினோர் எஃப்எல்என் வந்து வளர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவங்களுடைய சின்ன வயசில் இதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு தான் இவங்க வந்து இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டதுலேருந்து வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருந்தாங்க இதன் பிறகு எலினோர் எஃப்எல்என் மற்ற குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறத பார்த்துட்டு அவங்க முதல் முறை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்குறாங்க அதை அவங்களுடைய பேரண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்கிறாங்க எலினோர் எஃப்எல்என் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பிறகு தான் இவங்களை ஸ்கூலுக்கே வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி எலினோர் எஃப்எல்என் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும்போது ரொம்ப டிலேடாக தான் அதாவது ரொம்ப லேட்டாக தான் ஸ்கூல் சேர்ந்தே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இருந்தபோதும் ரொம்பவும் நல்லா படித்து வந்திருக்கிறாங்க இவங்க ஸ்கூல் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகும் கூட எலினோர் எஃப்எல்என் அடிக்கடி ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதனாலே இவங்களுடைய உடல் நலம் வந்து ரொம்ப மோசமடைஞ்சிருந்தது இதை வச்சே இவங்க கிளாஸ்ல அதிகமாக வந்து கிண்டலும் கேலியும் செஞ்சுட்டு இருந்தாங்க இருந்தபோதும் அதாவது எவ்வளவோ நோய்கள்னால பாதிக்கப்பட்டாலும் கிளாஸ்ல இந்த மாதிரி கிண்டல் கேலிகள் அனுபவிச்சாலும் கூட எலினோர் எஃப்எல் வந்து தொடர்ந்து அவங்களுடைய படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வந்திருக்கிறாங்க படிப்படியாக இவங்க ரொம்பவும் நல்லா படித்து வந்திருக்கிறாங்க அதாவது அடுத்தடுத்த கிரேடாக அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கிரேட் படிக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு வருஷ கோர்ஸை இவங்க அப்படியே ஒரு ஆறு மாதத்தில் முடிச்சுட்டு செகண்ட் கிரேடை அதே வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறது ஸோ இந்த மாதிரி ரொம்ப வேகமாகவே அவங்க வந்து படித்து வந்திருக்கிறாங்க அந்த ஒரு சமயம் இவங்களுக்கு அஸ்ட்ரானமி வானியல்லையும் அதே சமயம் ஜியாலஜி புவியியல் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே ரொம்பவே ஆர்வம் வந்துடுது ஸோ அதை சார்ந்த விஷயங்களை இவங்க நிறைய தேடி படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எலினோர் எஃப்எல்என் வந்து இந்த மாதிரி நோயினால் பாய்க்கப்பட்டு அடிக்கடி வீட்டில் முடங்கி இருக்கும் போதெல்லாம் படிக்கிற அதாவது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அஸ்ட்ரானமி ஜியாலஜி சார்ந்த புத்தகங்களை எடுத்து படித்து தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால இந்த ஒரு சப்ஜெக்ட்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது இதன் பிறகு இவங்க இறுதியாக வந்து இவங்களுடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறாங்க ரொம்ப வேகமாகவே முடித்ததுக்கு அப்புறமா ஆக்சிடென்டல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஜியாலஜி வந்து ஒரு மேஜர் கோர்ஸாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த ஒரு நேரத்துக்குள்ளோட அந்த ஒரு நேரத்தில் கூட இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து சந்தேகங்கள் இருக்குதோ அத்தனை சந்தேகங்களையுமே எலினோர் எஃப்எல்என் வந்து புத்தகங்கள் படிக்கிறவன் மூலமே வந்து நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ பல விஷயங்களை யாருமே சொல்லிக் கொடுக்காமல் புத்தகங்கள் படிக்கிறவன் மூலமாகவே புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மை எலினோர் எஃப்எல்எனுக்கு வந்து இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஸ்கூல் படிக்கும் ஜியாலஜி அஸ்ட்ரானமி ரெண்டையுமே வந்து விரும்பி படித்தனாலே ஏ அடிப்படையான பல விஷயங்களை கற்றுட்டு வந்திருக்குறாங்க இதனால் போக போக ரொம்ப க்ரிட்டிக்கலான விஷயங்களாக இருந்தால் கூட அது ரொம்ப வேகமாக தனியாக படிக்கிறதன் மூலமாகவே அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ அதனால் என்ன இவங்க காலேஜில் படித்து வந்தாலும் இவங்களே தானாகவே படித்து வந்திருக்குறாங்க இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் எலினோர் எஃப்எல்என் அவங்களுடைய இருபத்ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆகிறக்குள்ளாட்டியே இவங்களுடைய காலேஜ் படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க முடித்த பிறகு ரொனால்ட் ஹெலன் அப்படின்ற அவர் வந்து ரான் ஹெலன் அப்படின்னு கூட அழைக்கப்படுவாங்க ஸோ அவரை வந்து எலி எலினோர் எஃப் ஹெலன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு பிறகு தான் எலினோர் எஃப் ஹெலன் அப்படின்னு அந்த பேர் அந்த ரான் ஹெலனுடைய பேர் தான் இவங்களுக்கு வந்து வருது ஸோ இவங்களுடைய ஒரிஜினல் நேம் எலினோர் ஃப்ரான்சிஸ் அப்படின்றது தான் பிறக்கும் போது இருந்தது இதன் பிறகு இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய நேமை வந்து இவங்க சேர்த்துக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் ஒர்க்குக்காக ஜாயின் பண்ணுறாங்க கல்டெக்கில் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ண பிறகு அஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் அதாவது வானியல் துறையில் தான் ஆரம்பத்திலே இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க எலினோர் எஃப்எல்என் அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் ஜியாலஜி புவியியல் துறையிலேயே அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இவங்க போய் சேர்றாங்க ஸோ அங்கே தான் யூஜின் சூமேக்கர் அப்படின்ற ஒரு நபர் இந்த யூஜின் சூமேக்கர் தான் கேரளின் எஸ் சூமேக்கருடைய கணவர் இந்த கேரளின் எஸ் சூமேக்கரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுடைய கணவரான இந்த யூஜின் சூமேக்கர் ஒரு ஜியாலஜிஸ்ட் அதாவது புவியியலாளர் புவியியல் சார்ந்த ஆய்வுகளை வந்து செய்யக்கூடியவர் குறிப்பாக சொல்ல போனால் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு விண்கல்கள் எல்லாம் வந்து பூமியை தாக்கி இருக்குது மாதிரியான பல ஆய்வுகள் வந்து செய்யக்கூடிய நபர் ஸோ அவர் கூட சேர்ந்து எலினோர் எஃப்எல்எனும் அவங்களுடைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சமயம் தான் இந்த கல்டெக்லேயே புரூஸ் சி மியூரே அப்படின்ற ஒரு நபர் இவர் வந்து ஜெட் ப்ரபல்சன் அதாவது ஜேபிஎல் அதோடைய டேரக்டராக வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு நபர் அந்த புரூஸ் கூடவும் எலினோர் எஃப்எல்எனுக்கு வந்து நட்பு கிடைக்குது ஸோ அவங்க ரெண்டு பேருமே கூட சேர்ந்து நிறைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கக்கூடிய ரிசர்ச் இருந்தது இந்த லூனர் லேண்டிங் மிஷன்ஸ் தான் அதாவது சந்திரன்ல தரையிறங்கக்கூடிய மிஷனை தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்காக ஒரு லூனார் ரிசர்ச் லேபையுமே வந்து நிறுவுறாங்க ஸோ அதில் இவங்களுடைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது நிலவில் மனிதனை இறக்கணும் அப்படின்றது இவங்களுடைய நோக்கம் கிடையாது அதுக்கு மாறாக நிலவில் என்ன இருக்குது அப்படின்றது ஆய்வு செய்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது ஸோ மிஷின்ஸ் அனுப்பி ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சமயம் இந்த லூனார் கிரேட்டர்ஸ்லாம் அதாவது சந்திரனில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் எல்லாம் எளி எளினோர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ இதன் காரணமாகவே இந்த பள்ளங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த யூஜின் சூமேக்கர் அப்படின்றவர் ஜியாலஜிஸ்ட் அப்படின்றனால அவருமே வந்து சொல்லியிருக்குறாங்க இந்த மாதிரி பூமியிலேயும் வந்து இந்த மாதிரி பல வெண்கட்கள் வந்து தாக்கி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸோ இதனாலேயே இதை சுற்றி எத்தனை சிறுகோள்கள் இருக்குது அப்படின்ற எத்தனை விண்கட்கள் இருக்குது மீட்டியாராய்ட்ஸ் அது எவ்வளோ இருக்குது அதே மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி மைனர் பிளானட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆசையை அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எலினோரேஃபல் எனக்கு வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இதன் காரணமாக இவங்களுடைய ஆய்வானது இந்த லூனார் அப்படின்ற அந்த ஒரு லூனார் மிஷனை விட்டு இன்னொரு பக்கம் வந்து மைனர் பிளானட்ஸ் ஆய்வு செய்யணும் அதோடைய ஆர்பிட்டெல்லாம் அதோடைய சுற்றுப்பாதையெல்லாம் கணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் போக ஆரம்பிச்சிருந்தது ஸோ இதன் காரணமாக எலினோரேஃப் வந்து இவங்களுடைய ஆராய்ச்சி பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பாலமர் ஆப்சர்ல போய் இவங்க ஜாயின் பண்றாங்க சோ அங்கயுமே இவங்களுடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பா வாணியல் அஸ்டானமியில அப்போதான் இவங்க இவங்க சார்பா வந்து பிசிஏஎஸ் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது அதை வந்து எலினோர் எஃப்எல்எனனும் அவங்க கூடவே சேர்ந்து இந்த யூஜின் சூமேக்கர் ஸோ ரெண்டு பேருமே தான் அதை வந்து இனி இனிஷியேட் பண்ணுறாங்க ஸோ தொடங்குறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு விதை போடுறது அவங்க தான் இருந்தது அது வந்து பிசிஏஎஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளானட் கிராசிங் ஆஸ்ட்ராய்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபோட்டோகிராஃபிக் சர்வே இந்த மாதிரி நம்மளுடைய கிரகங்களை வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதெல்லாம் வந்து கணிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஒரு ரிசர்ச்சை தான் இவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக இந்த பிசிஏஎஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து தொடங்கப்படுது இதன் பிறகு தான் எஃப்எல் என்னும் அவங்களுடைய ஆய்வை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நான்கு தான் முதல் முறை இவங்க வந்து ஒரு மைனர் பிளானட்டை வந்து கண்டறிகிறாங்க ஸோ இவங்க முதல் முறை ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒரு விண்கட்களை இல்லைனா சிறுகோளை கண்டறிஞ்சது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இவங்களுடைய நாற்பத்தோரு வயதில் ஸோ இதன் பிறகு அடுத்தடுத்து பல இந்த மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது எலினோர் ஹெலன் மட்டும் இல்லாமல் இவங்க கூடவே சேர்ந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் லா ரான் ஹெலன் அதேமாதிரி இன்னொருத்தர் ரோமன் அப்படின்ற ஒரு நபர் பிரையன் ரோமன் ரோமன் அப்படின்றவர் ஸோ அவங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறமா ஜெஃப் ஆலு அப்படின்ற நபர் கூட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் ரேண்டி கிராட் கிராக்கெட் அப்படின்ற ஒரு நபர் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த பாலிமர் அப்சரேட்டரியில் அவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி ஸோ இதன் காரணமா பல கிரகங்கள் அதாவது குறிப்பா சிறு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு கோள்கள் சொல்லலாம் வந்து 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 பல விஷயங்களை கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடையவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த ஒரு சமயங்கள் தான் இவங்களை வந்து இந்த ஜெட் எல் அதாவது அங்கிருந்துமே இவங்களுக்கு வந்து அழைப்புதல் கிடைக்குது இவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்காக அங்கே இவங்களுடைய ரிசர்ச் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க ஜேபிஎல்லில் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ப்ரூஸ் சி மியூரே அப்படின்ற நபர் அதோடைய டேரெக்டராக இருந்தனால இவங்களுக்கு வந்து அந்த பணி ரொம்ப ஈஸியாக கிடச்சிருந்தது ஸோ எளினார் ஏஃப் எல்லாம் அங்கேயுமே இவங்களுடைய ஆய்வு பணிகளை வந்து தொடர்ந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த ஒரு சமயம் இந்த ஆயஸ்டராய்ட் சம்மந்தமான விஷயங்களில் இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஆர்வமே இல்லாமல் இருந்தது ஆனால் எலினோர் எஃப்எல்என் அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது அந்த ஒரு சமயம் தான் இந்த ஐஎன்எஸ் ஐஎன் ஐஎன்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் நியர் நியர் எர்த்து ஆஸ்ட்ராய்ட் சர்வே அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமானது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது அந்த ஜேபிஎல்ல அதில் ஒரு அங்கமாக அங்கமாக அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஒரு அந்த ஒரு ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் அதே சமயம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டர் அப்படின்ற இந்த ரெண்டு பொறுப்புகளையுமே எலினோர் இதன் விளைவா பல விஷயங்களை அடுத்தடுத்து மேற்கொண்டு வந்து கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த ஒரு சமயங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட சில சிறுகோள்களுக்கெல்லாம் இவங்களுடைய பேர் வந்து வைக்கப்பட்டது குறிப்பா சொல்ல போனா த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் ஆஸ்ட்ராய்டு அதோடைய பேரை வந்து இவங்களுடைய சாரி த்ரீ டூ சிக்ஸ் செவன் அந்த ஆஸ்ட்ராய்டுடைய பேரை வந்து எலினோர் எஃப்எல்என்னுடைய இவங்களுடைய நிக்னேமை தான் வச்சாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விருதுகள் இவங்களுக்கு வந்து கிடைக்கவும் ஆரம்பிச்சிருந்தது இந்த ஒரு சமயம் தான் இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டறியறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நவம்பர் பத்தொம்போது அன்னைக்கு கரெக்டாக இவங்களுடைய பதினேழாவது பர்த்டே அன்னைக்கு வில்சன் மற்றும் ஹேரிங்டன் அப்படின்ற அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒரு காமெண்ட்டை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க ஒரு வால் நட்சத்திரத்தை அந்த ஒரு வால் நட்சத்திரம் வந்து ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரம் ஸோ அது ஆஸ்ட்ராய்டு இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க ஆனால் அதோடைய ஆர்பிட்டை வந்து அவங்க கண்டறியாமல் இருந்தாங்க அதாவது அதோடைய சுற்றுப்பாதை என்ன அப்படின்னு கண்டறியாமல் இருந்தாங்க இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா இப்போ எல்லா பிளானட்ஸுமே இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரே சுற்றுப்பாதையில் வந்து சுற்றி வர்றது கிடையாது நம்மளுடைய கிரகங்களே அப்படியே ஆப்போசிட்டில் சுற்றக்கூடிய கிரகம்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடைய சுற்றுப்பாதை என்ன அப்படின்றத கணிக்கணும் அது எந்த வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கவனிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது அதே மாதிரி இந்த ஜூப்பிட்டர் மாதிரியான வியாழன் கோல சுற்றக்கூடிய சில பிளானட்ஸும் இருக்குது மைனர் பிளானட்ஸ் எல்லாம் ஸோ இது மாதிரிலாம் இருக்கக்கூடியதில் அந்தடைய சுற்றுப்பாதை என்ன அப்படின்ற கணிக்கிறது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் ஸோ அப்பேற்பட்ட பிரச்சனையான விஷயத்தை எலினோர் ஏஃபலன் வந்து ரொம்ப சுலபமாக வந்து செஞ்சிடறாங்க ஸோ செஞ்சனாலே இந்த வில்சன் அண்டு ஹேரிங்டன் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு அது வந்து ஒன் ஜீரோ செவன் பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து இவங்களுடைய நேம் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதோடைய டிஸ்கவரராக வந்து அந்த வில்சன் மற்றும் ஹேரிங்டன் அந்த ரெண்டு பேர் இருந்தாலும் எலினோர் எஃப் எலன் தான் அதோடைய ப்ராப்பர் டிஸ்கவரர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் அதோடைய ஆர்பிட்லாம் கண்டுபிடிச்சனால இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு நாள் வால் நட்சத்திரம் வந்து ஒன் ஒன் பி அப்படின்ற ஒரு பீரியாடிக் காமெட் அதாவது காமெட்லேயே நிறைய வகைகள் இருக்குது இதில் பீரியாடிக் காமெட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹேலிஸ் காமெட்டை வந்து சொல்லலாம் அதாவது ஒரு எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அதுக்கப்புறம் எழுவத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மறுபடியும் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளால் பார்க்க முடியும் மறுபடியும் எழுவத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ரொட்டேட்டு கரெக்டாக வந்து ஒரு பீரியாட் பீரியடோடு இருக்கும் ஸோ அதை வந்து பீரியாடிக் காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியாடிக் காமெட் வகையான இந்த ஒன் ஒன் ஜீரோ சாரி ஒன் 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 பி அப்படின்ற ஒரு ஒரு பிளான் ஒரு காமெட்டை வந்து ஒரு வால் நட்சத்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி அஞ்சு அன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து மூன்று பேர் வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அது வந்து வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னொருத்தவங்க வந்து இந்த பிரையன் ரோமன் அப்படின்ற ஒரு நபர் அதே மாதிரி மூன்றாவது நபர் வந்து ரேண்டி கிராக்டர் அப்படின்ற ஒரு நபர் சாரி கிராக்கெட் அப்படின்ற ஒரு நபர் ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சனால அந்த ஒன் ஒன் பி அப்படின்ற அந்த ஒரு காமெட்டுக்கு இவங்களுடைய மூன்று வைக்கிறாங்க அதாவது ஹெலன் ரோமன் கிராக்கெட் அப்படின்ற அந்த ஒரு பேர் வச்சு அந்த ஒன் 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 பி அப்படின்ற அந்த ஒரு வால் நட்சத்திரம் வந்து அழைக்கப்படுது இதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் குறிப்பாக போனால் அக்டோபர் ரெண்டு அந்த ஒரு சமயம் வந்து ஒன் ஒன் செவன் பி அப்படின்ற இன்னொரு ஒரு காமெண்ட் வந்து கண்டறியறாங்க ஸோ அந்த ஒரு வால் நட்சத்திரமும் பீடி பீரியாடிக் காமெண்ட் தான் ஸோ அப்படி இவங்க கண்டறியும் போது அதை வந்து மு மறுபடியும் வந்து இவங்க தான் கண்டறிஞ்சிருந்தாங்க அதில் வந்து ரேண்டிக் ராக்கெட் அப்படின்ற நபர் மட்டும் கிடையாது அவருக்கு பதிலாக ஜெஃப் அலு அப்படின்ற ஒரு நபர் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கண்டுபிடிச்சனால ஹெலன் ரோமன் அலு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காமெண்ட்டுக்கு வந்து நேம் வைக்கிறாங்க ஸோ இதே அந்த குரூப் இவங்களே வந்து மறுபடியும் அதே அக்டோபர் இரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னொரு ஒரு காமெண்ட் ஒன் த்ரீ டூ பி காமெட் அப்படின்ற ஒரு காமெட்டை வந்து வால்நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து கோ கோ டிஸ்கவர்டாக வந்து இவங்க இருந்திருக்குறாங்க அந்த ஒரு சமயம் வந்து எலினோர் எ ஃபெலன் ஸோ ஒரு பெண்ணாக இருந்து எல்லாருமே வந்து ஆண்கள் தான் இருந்தாங்க அதில் ஒரே ஒரு பெண்ணாக மட்டும் இருந்தது எலினோர் எ ஃபெலன் ஸோ இவங்களுடைய ஆய்வு பணிகள் காரணமாக இவங்க இன்னுமும் கூட ஃபேமஸ் இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் இந்த ஸ்டார் ட்ரக் அப்படின்ற ஒரு சீரிஸ் அந்த அதோடைய ஸ்டார் ட்ரக் சிக்ஸ் அப்படின்ற சீரீஸில் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அன் அன்டிஸ்கவர்டு கண்ட்ரி அப்படின்னு ஸோ அதில் மிக முக்கியமான அங்கீகாரம் எழினோர் எஃப்எல்எனுக்கு வந்து வழங்கப்பட்டது ஸோ அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற இடத்துக்கு போயிருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் இவங்க படித்த அந்த ஆக்சிடென்டல் காலேஜ் அதிலிருந்து இவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் முனைவு பட்டம் வந்து வழங்கப்படுது ஸோ ஆன்னரி டாக்டர் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் இல்லைன்னோ எஃப்எல்எனுக்கு வந்து வழங்கப்படுது இதுக்கப்புறமும் கூட தொடர்ந்து இந்த ஐஎன்ஏஎஸ் அதுக்கப்புறமா இந்த பிசிஏஎஸ் இதிலலாம் இவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க ஒன்று இந்த பிசிஏஎஸோடைய இனிசே இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு முக்கியமான நபராக இருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்த ஐஎன்ஏஎஸ் இதோடைய ஒரு கோஆர்டினேட்டராகவும் அதே சமயம் ஆர்கனைசராகவும் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க இறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் இது இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிட்டிட்டு ஒரு முக்கியமான ஒரு நியூ அதாவது புதிய ஒரு அப்டேட்டட் வந்து இவங்க போகணும் ஒரு மிக கட்டாயம் வந்து ஏற்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் தான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் நீட் அதாவது இந்த நீட் வேற அப்படின்ற நீட் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து அதாவது இந்த ஜெட் இந்த ஜெட்ரேட்டரிலே வந்து துவங்கப்படுது இந்த நீட் ஆகுது எக்ஸ்பேன்ஷன் ஆனது நியர் எர்த்து ஆஸ்ட்ராய்ட் ட்ராக்கிங் அப்படின்றது தான் ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜேபிஎல்லேருந்து அதுலையும் குறிப்பாக ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் எலக்ட்ரானிக் சென்சார்லாம் பயன்படுத்தி இனிமே வந்து வரக்கூடிய ஆஸ்திராய்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் மிஷன் ஸோ அதோடைய ஒரு பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டராக வந்து இவங்கள தான் நியமிக்கிறாங்க எல்லினுடைய ஃபெலனை ஸோ அந்தளவுக்கு மிக உயர்ந்த பதவி வந்து இவங்களுக்கு கிடச்சிருந்தது ஸோ அங்கேயுமே இவங்களுடைய பணியை ரொம்பவே சிறப்பாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இதன் காரணமாக இவங்களுக்கு நிறைய விருதுகள் வந்து கிடச்சிது அதில் குறிப்பாக போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் ஜேபிஎல் அவார்ட் ஃபார் எக்ஸன் எக்ஸன்சனல் அந்த ஒரு அவார்டு வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சாரி எக்ஸலன்ஸ் அதோடைய அவார்டு வந்து இவங்களுக்கு ஜேபிஎல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் அது வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நாசாஸ் எக்ஸப்ஷனல் அட் அவார்டு சாரி நாசாஸ் எக்ஸ எக்ஸப்ஷனல் மெடல் அதுவுமே வந்து லைனர் எஃப்எல்எனுக்கு வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நாசாலேருந்து இன்னும் சில விருதுகளுமே வந்து இவங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது குறிப்பாக நாசாஸ் அச்சீவ்மெண்ட் அவார்ட் மாதிரியான சில விஷயங்கள் வந்து வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உமன் இன் டெக் டெக்னாலஜி ஹால் ஆஃப் அதில் வந்து இவங்களுடைய பேர் எலினோடைய ஃபெலனுடைய பேர் வந்து இணைக்கப்படுது ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து நடந்துட்டு இருந்தது இதுக்கப்புறம் கூட இவங்களுடைய கண்டுபிடிப்புகளும் தொடங்கிட்டே இருந்தது அதாவது நிறைய மைனர் பிளானட்ஸ் கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி அப்போலோ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்போலோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிளானட்ஸோடைய வகைக்குமே அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுமே ஒவ்வொரு வகையான ஒரு பேர் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ அப்போல ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ஸ்பீடு மாறுபடும் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அந்த பிளானட் குரூப்புக்கும் அதாவது அந்த மைனர் பிளானட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் குரூப்புக்குமே இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இளைநுரையப்பலன் வந்து தொடர்ந்து கண்டறிஞ்சாங்க இறுதியாக ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்குமே இதில் ஒர்க் பண்ணிவிட்டு இவங்களுடைய எழுபதாவது வயதில் இவங்க வந்து அதிலேருந்து ரிட்டையர் ஆகிடறாங்க அதில் குறிப்பாக அந்த நீட் அப்படின்றதுலேருந்து இந்த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த அந்த பொறுப்பை விட்டுட்டு இவங்க ரிட்டையர் ஆகிடுறாங்க ஸோ ரிட்டையர் ஆன பிறகு இவங்களுடைய பஸ் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நேரத்துலலாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி மூணு அதாவது யோசிச்சு பாருங்க தொள்ளாயிரத்தி மூணு அதாவது மைனர் பிளானட்ஸ் சிறுகோள்களை இவங்க வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெட்ஸ் வால் நட்சத்திரங்களையும் இவங்க கண்டறிஞ்சிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக எலினோர் எஃப்எல்என் வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண தான் இந்த உலகத்திலேயே இந்த மைனர் பிளானட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சார்ந்த நிறைய ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சிருந்தது இன்னைக்கு விண் விண்கல் சிறுகோள் சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டா கூட உடனடியாக நமக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக எலினோர் ஃபெலன் தான் வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவங்களுடைய எழுபத்தாறு வயதில் வந்து இறந்து போயிடுறாங்க இவங்க இறந்து போன பிறகு கல்டகலா கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆப்டிக்கல் லேபரட்டரியிலேருந்து இவங்களுக்காக ஒரு ஷாப் வந்து நியமித்து அதை வந்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இவங்க வேலை பார்த்து வந்த அந்த பாலமர் அப்சரட்டரி அது சார்பாக இவங்களுடைய எக்ஸிபிட் அப் அப்படின்றது வந்து அதாவது ஒரு கண்காட்சி வந்து நியமிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து குறிப்பாக எந்த டெலஸ்கோப் வச்சு பண்ணாங்களோ அதாவது எயிட்டீன் இன்ச் சுமிட் அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் வச்சு தான் இவங்களுடைய ஆய்வு வந்து ஆரம்ப காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டெலஸ்கோப்லாம் காட்சிப்படுத்தி மக்கள் மத்தியில் எலினோர் எஃபெலனை வந்து ஃபேமஸ் அடைய வச்சாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வானியலாளர் ஒரு பிரபலமான ஒரு வானியலாளராக இருந்திருக்கிறாங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் நலனால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு மெ அஸ்ட்ரானமி ஜியாலஜியில் ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறமா அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய பள்ளத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த விண்கல் சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணுறதுல ஆர்வம் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான குறிப்பாக தொள்ளாயிரத்தி மூணு ஆஸ்ட்ராய்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வாழ் நட்சத்திரங்களையும் கூட இவங்க நிறைய நட்சத்திரங்களை எளினோர் எஃப்எல்என் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட எளினோர் எஃப்எல்என் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Danke.